ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு நாலு குழந்தைகள், அந்த குழந்தைகள் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காமையே இருந்துருக்கு. அந்த குழந்தை போய் சொல்கிறது மாஸ்டர்கிட்ட, எப்போவுமே நல்லா விளையாடக்கூடிய அவனை தான் எல்லாருமே பாராட்டுறா, எனக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லா டீச்சரும் அவனை தான் நம்ம பாராட்டுறா, என்னையும் பாராட்டினா நான் நன்னா வருவேன்ல, எனக்கு அந்த திறமை இல்லைன்னு நினைக்கிறேன், சரி விடுங்க எனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்குது. எப்போவுமே ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் மட்டும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் படிக்கலை, யாரெல்லாம் ரொம்ப படிப்பில் வந்து பின்னாடி ரொம்ப கம்மி மார்க் வாங்கலாம், அவளை கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள கொண்டு வந்து முதல் மார்க் வாங்க வைக்கிறதுல சில வாத்தியார்கள் ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இவரும் உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்டாராம், என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி எல்லாரும் அவரையவே பாராட்டுறாங்க, இந்த என்னுடைய இந்த ஸ்டூடெண்ட்டையே பாராட்டுறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார், சர்வே ஜனாக சப்பலதம் சப்பலதம் அத்தும் யோக்யா சமார்த்தஸ்ஸ அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனிதருக்கும் இறைவன் வந்து சக்ஸஸை கொடுக்கக்கூடிய, எல்லா மனிதருக்கும் இறைவன் வந்து சக்ஸஸை கொடுக்கக்கூடிய சக்தியை இறைவன் படைச்சிருக்கார். ஆனால் கோல் நம்ம செட் பண்ணி அந்த கோலுக்கு தகுந்தாப்பில் நம்ம தான் என்ன பண்ணணும், முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்த விஷயங்களை நினச்சி கவலைப்படாத, நடக்கக்கூடியதை நினச்சி நீ வந்து போராடு, நிச்சயமாக ஜெயித்து விடுவாய். எல்லாரும் ஒரு நாள் உன் பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் உன் முயற்சியால் மட்டும்தான் திரும்ப முடியும். எல்லாரும் உன் பக்கத்திலிருந்து வேறு இடத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொன்னால், முயற்சி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வேறு பக்கம் திரும்பிடுவாங்க. இதுதான் உண்மை. அப்போ சக்ஸஸ் அப்படிங்கிறது இறைவன் எல்லா மனிதர்கள்ட்டையும் கொடுத்தது, அந்த கொடுத்த சதவீதத்தை நீ வைத்து காப்பாத்தினேனா நிச்சயமாக உனக்கு வெற்றி பெறுவாய் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லிய சர்வே ஜனாக எல்லா ஜனங்களுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. இதுதான் நான் எல்லாத்தோடத்துக்கிட்டேயும் சொல்கிறேன், கவலை இருக்கும், மனசில் சங்கடங்கள் இருக்கும், ஒரு நாள் 20 நிமிஷம் அரை மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு போகிறது, அதுக்கப்புறம் திருப்பி இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நிகழ்ச்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நமக்கு கோல் செட் பண்ணி நம்ம ஜெயித்தாகணும்னு நினச்சி பாருங்கள், திருப்பியும் முன்னேற முடியும். விழுந்த குதிரை என்றைக்குமே எந்திரிச்சு எந்திரிச்சு திருப்பி 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 செயல்படும், வெற்றி அடைந்தே தீரும்ங்கிறது தான் உண்மை. அப்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமான மாற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கோல் செட் பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இல்லையா. Thank you.